யாழ்ப்பாணம் மீதான படையெடுப்பு. நாம் அங்காளாய்ப்புடன் எதிர்பார்த்திருந்த யாழ்ப்பாணம் மீதான படையெடுப்பு இடிமுழக்கம் என்ற பெயருடன் 1995 அக்டோபர் 1 ஆரம்பமாகியது. இடிமுழக்கம் என்ற பெயருக்கு இசைவாக பலத்த பீரங்கி விமான குண்டுவீச்சுகளுடன் படை நகர்வு தொடங்கியது. வலிகாமத்தில் குறிப்பாக வாசபிலான், பத்தமேனி, அச்சுவேலி, புத்தூர் போன்ற இடங்களில் பாரிய குண்டுவீச்சுகள் இடம்பெற்றன. விடுதலை புலிகளின் பாதுகாப்பு நிலைகள் மீது பீரங்கி விமான குண்டுமாரி பொழிந்ததை தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான சிங்கள ஆயுதப்படையினர் களத்தில் இறங்கினர். வாசபிலானிலும் பத்தமேனியிலும் நிலை கொண்டிருந்த புலிப்படை வீரர்களுக்கும் சிங்கள இராணுவத்திற்கும் இடையே கடும் சண்டை மூண்டது. பல நாட்களாக தொடர்ந்த கோரமான சமரில் இரு தரப்பினருக்கும் பெரும் உயிர் சேதம் ஏற்பட்டது. பலாலி பெருந்தளத்திலே இருந்த பீரங்கிகள் இரவு பகலாக இடைவிடாது தொடர்ச்சியாக வலிகாமம் கிழக்கு பகுதிகள் மீது குண்டுமலை பொழிந்த வண்ணம் இருந்தன. இதன் கொடூரம் தாங்காமல் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் தங்கள் பாரம்பரிய கிராமங்களை விட்டு அகதிகளாக வெளியேறினர். இடிமுழக்கம் போர் நடவடிக்கை இருவாரங்கள் வரை தொடர்ந்தது. தனக்கு ஏற்பட்ட பெரும் உயிரிழப்பை பொருட்படுத்தாது சிங்கள இராணுவம் புலிகள் நிலைகளை அழித்து அச்சுவேலி, ஆவாரங்கால், புத்தூர் போன்ற கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பட்டினங்களை கைப்பற்றின. இப்பட்டினங்கள் கைப்பற்றப்பட்ட போது எமக்கு ஒரு உண்மை புலனாகியது. அதாவது, வலிகாமம் கிழக்கு கரையோர பாதை வழியாக யாழ்ப்பாண நகர் நோக்கி முன்னேறி நகர இராணுவம் திட்டமிட்டிருக்கின்றது என்பதுதான். இதனை புரிந்து கொண்ட விடுதலை புலி போராளிகள் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை நெடுஞ்சாலையை மறித்து நீர்வேலியிலும் கோப்பாயிலும் பலம் பொருந்திய பாதுகாப்பு அரண்களை கட்டி எழுப்பின. நீர்வேலியும் கோப்பாயும் கைப்பற்றப்பட்டால் உடனடியாகவே சிங்கள படையணிகள் செம்மணி வெளியூடாக விரைந்து முன்னேறி நாவற்குழி பாலத்தை கைப்பற்றி விடுவார்கள் என நாம் ஊகித்தோம். கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த நாவற்குழி பாலம் வலிகாமத்தையும் தென்மராட்சி பிரதேசத்தையும் இணைக்கிறது. இப்பாலத்தை இராணுவம் கைப்பற்றுமாயின் யாழ்ப்பாண நகரம் உட்பட வலிகாமத்தில் வசிக்கும் 500,000 தமிழ் மக்கள் இராணுவத்தின் பொறிக்குள் சிக்கிவிடுவார்கள். சந்திரிகா குமாரதுங்க அரசாங்கத்தின் இராணுவ தந்திரோபாயமும் இதுவேதான். இடிமுழக்க இராணுவ நடவடிக்கை மெல்ல மெல்ல தணிந்து புலிகளிடமிருந்து கைப்பற்றிய பகுதிகளை இராணுவம் பலப்படுத்தி கொண்டிருந்த வேளையில் அடுத்த கட்ட நகர்வு எப்படியாக அமையும் என நாம் அங்காளாய்ப்புடன் காத்திருந்தோம். அடுத்த கட்ட நடவடிக்கை தீர்வானதாக அமையும் என எதிர்பார்த்தோம். எமது போராளிகள் மன உறுதி தளராது இருந்தார்கள். எப்படியும் யாழ்ப்பாணத்தை பாதுகாப்பதென்ற உரமான உறுதி கொண்டிருந்தார்கள். ஆனாலும் அதேவேளை அரசாங்கத்திடமும் படை பலம் இருந்தது, ஆயுத சக்தி இருந்தது. பெரும் உயிரிழப்பை சந்தித்த போதும் தனது இராணுவ இலக்கை அடைய வேண்டுமென்ற தீவிர உறுதிப்பாடு இருந்தது. தீர்மான நாள் வந்தது. 1995 அக்டோபர் 17 அன்று சூரிய கதிர் ரெவிரசா என்ற போர் நடவடிக்கை முடுக்கிவிடப்பட்டது. யாழ்ப்பாண நகரை கைப்பற்றும் இராணுவ தந்திரோபாய நோக்குடன் படை நகர்வு ஆரம்பித்தது. பலத்த காவலரண்கள் கட்டி புலிப்படை பேரணிகள் நிலை கொண்டிருந்த நீர்வேலி பிரதேசத்தில் கடும் சமர் மூண்டது. பாதுகாப்பான நிலைகளில் நின்றிருந்தபடி புலி வீரர்கள் உக்கிரமான எதிர்த்தாக்குதலை நடத்தினர். சினமடைந்த சிங்களப்படையினர் யாழ்ப்பாண நகர் மீதும் அதன் சுற்றுப்புறங்கள் மீதும் கண்மூடித்தனமான பீரங்கி தாக்குதல்களை தொடுத்தனர். சூப்பர்சோனிக் குண்டுபீச்சு விமானங்கள் குடிசன பகுதிகள் மீது குருட்டுத்தனமான தாக்குதலை நடத்தியது. கொக்குவில் பிரதேசத்தில் எமது வீட்டுக்கு அண்மையில் விமான குண்டுவீச்சும் எரிகணை தாக்குதல்களும் தீவிரமடைந்தது. இதனால் நானும் பாலாவும் நாள் முழுவதும் வீட்டுக்கும் பதுங்கு குழிக்கும் இடையே ஓட்டப்பந்தயத்தில் ஈடுபட்டிருந்தோம். எமது வீடு விமான தாக்குதலுக்கு இலக்காகலாம் என்ற அச்சத்தில் எமது மெய்ப்பாதுகாவலர்கள் சதா வானத்தையே நோட்டமிட்டபடி இருந்தார்கள். எமது வீட்டுக்கு அண்மையாக குண்டு விமானங்கள் செங்குத்தாக தாள பறந்த போதெல்லாம் எமை எச்சரிப்பார்கள். சில சமயங்களில் எமது வீட்டுக்கு சமீபமாக குண்டு தாக்குதல் நிகழும்போது காற்றின் அதிர்வலைகள் பதுங்கு கூலிக்கு உள்ளே நுழைந்து எம்மை உராசி செல்லும். ஒரு சமயம் எமது வீட்டுக்கு அருகாமையில் வெடித்த குண்டின் அதிர்வால் முழு வீடுமே நடுங்கி ஜன்னல் கண்ணாடிகள் உடைந்து சிதறின. காற்றின் அதிர்வலைகள் சுவரோடு என்னை தள்ளி தூக்கி வீசியது. நான் தரையில் சரிந்து விழுந்தேன். மேலும் குண்டுகள் வெடிக்கலாம் என்ற அச்சத்தில் பாலாவை தரையில் படுக்குமாறு கத்தினேன். மின் விளக்குகளுடன் ஓடி வந்த எமது மெய்ப்பாதுகாவலர்கள் எம்மை அழைத்துச் சென்று பதுங்கு குழிக்குள் இருத்தினர். பதுங்கு குழிக்குள் காத்திருந்த போதுதான் எமது வீட்டுக்கு அருகாமையில் நிகழ்ந்த வெடிச்சம்பவத்தில் 10 உயிரிழந்ததாக எமக்கு தகவல் வந்தது. நிலையற்ற எதிர்காலமும் பீதியும் யாழ்ப்பாண மக்களை பிடித்தது. வலிகாமம் ஒரு மரணக்களமாக மாறியது. சமாதானத்திற்கான போர் என்ற போர்வையில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். அவர்களது சொத்துக்களும் அழிக்கப்பட்டன. இந்த மனித பேரவலம் குறித்து உலக அரசுகள் கவலையோ அக்கறையோ காட்டவில்லை. உலக ஊடகங்களும் மௌனம் சாதித்தன. இந்த அவலங்கள் நிறைந்த இந்த ஆபத்தான காலகட்டத்தில்
சிங்கள ஆக்கிரமிப்பு இராணுவம் எந்த பாதையூடாக யாழ்ப்பாண நகரை நோக்கி முன்னேறப்போகின்றது என்பதை அறிவதற்காக யாழ்ப்பாண புவியியல் வரைபடங்களை நீண்ட நேரமாக படிப்பார் பாலா. புவியியல் ரீதியாக இராணுவத்தின் நகர்வுகளை எடைப்போடுவதில் பாலாவுக்கு ஒரு தனிப்பட்ட ஆர்வம் இருந்தது. போர்க்களத்தில் நாளுக்கு நாள் நிகழும் சம்பவங்களை அவதானித்து வந்த அவர், வீடுகள், வீதிகள், ஒழுங்கைகளும் பலமான பாதுகாப்பு அரண்களும் நிறைந்த கட்டுமான பகுதியை ஊடுருவி இராணுவம் நகரப்போவதில்லை என்று எனக்கு கூறினார். மாறாக வலிகாமம் கரையோரமாக புத்துளூரிலிருந்து செம்மணி வரை விரியும் உப்பாறு நீரேரிக்கும் யாழ் பருத்தித்துறை நெடுஞ்சாலைக்கும் இடைப்பட்ட வெளிகள் சதுப்பு நிலங்கள் ஊடாகவே சிங்கள படை நகர்வு இடம்பெறும் என சரியாகவே பாலா மதிப்பிட்டார். இதே பாதையால்தான் இராணுவம் முன்னேறி வருமென புலிகளின் களத்தளபதிகளும் மதிப்பிட்டனர். ஆனால் துரதிருஷ்டவசமாக இப்பிரதேசத்தில் பலம் பொருந்திய பாதுகாப்பு அரண்களை புலிகளால் நிறுவ முடியவில்லை. அங்கிருந்த புலிகளின் நிலைகளாலும் எதிரியின் டேங்கிகளது பலம் வாய்ந்த சுடுசக்திக்கு ஈடுகொடுக்க முடியவில்லை. அக்டோபர் 29ஆம் தேதி நீர்வேலியில் அமைந்திருந்த புலிகளின் பாதுகாப்பு அரண்களை உடைத்துக்கொண்டு சிங்கள இராணுவம் முன்னேறியது. ரவிரச சமரில் இரத்தம் தோய்ந்த கடும் மோதலாக நீர்வேலி சண்டை அமைந்தது. நீர்வேலியை கைப்பற்றியதைத் தொடர்ந்து சிங்கள இராணுவத்தின் கவச வாகன அணிகள் நீரேரியின் கரையோரமாக கோப்பாய் வடக்கு பகுதியை நோக்கி நகர்ந்தன. இராணுவத்தின் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்த தமது படைப்பிரிவுகளை அணி திரட்டி இராணுவத்துடன் உக்கிரமாக மோதினார்கள் புலிகள். அப்பகுதியில் பயங்கர சண்டை தொடர்ந்தது. நிலைமை மோசமான கட்டத்தை அடைந்திருந்தது. கோப்பாய் வடக்கிலுள்ள புலிகளின் பாதுகாப்பு நிலைகளை சிங்கள படையணிகள் கைப்பற்றினால் அவை உடனடியாகவே செம்மணி வழியாக நகர்ந்து நாவர்குழி பாலத்தை கைப்பற்றலாம். அப்படி நிகழ்ந்தால் வலிகாமத்தில் வசித்து வந்த மக்கள் அனைவருமே இராணுவ முற்றுகைக்குள் சிக்கிவிடுவார்கள். இந்த ஆபத்து காரணமாக மக்கள் மத்தியில் பீதியும் பதட்டமும் நிலவியது. அரசியல் பொறுப்பாளர் திரு தமிழ்ச்செல்வன் எமது வீட்டுக்கு அவசரமாக வந்து என்னையும் பாலாவையும் எமது மெய்ப்பாதுகாவலர்களையும் உடனடியாக கொக்குவில் இருப்பிடத்திலிருந்து இடமாறச் சொன்னார். சாவகச்சேரியில் தற்காலிகமாக எமக்கு ஒரு வீடு ஒழுங்கு செய்யப்பட்டிருப்பதாகவும் சொன்னார். நாளை காலை வலிகாமம் மக்களுக்கு இராணுவ நிலவரம் பற்றி அறிவிக்கப்படும் என்றும் நாவர்குழி பாலம் சிங்கள படையினரிடம் வீழ்ச்சி அடைவதற்கு முன்பாக வலிகாமத்திலிருந்து வெளியேறுமாறும் அவர்களுக்கு ஆலோசனை வழங்கப்படும் என்றும் தமிழ்ச்செல்வன் சொன்னார். சாவகச்சேரி பகுதியிலுள்ள மட்டுவில் என்னும் கிராமத்தில் எமக்கு ஒரு வீடு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அங்கு செல்வதற்காக அவசர அவசரமாக நாம் பெட்டிகளை கட்டி கொண்டிருந்தபோது எமது வீட்டுக்கு அண்மித்த பகுதியில் பெருவாரியாக எரிகணைகள் விழுந்து வெடித்தன. சிங்கள படைகள் யாழ்ப்பாண நகரை நெருங்கி வருகின்றன என்பதை இந்த எரிகணை தாக்குதல் எடுத்துக்காட்டியது. நாம் சாவகச்சேரியை நோக்கி சென்று கொண்டிருந்தபோது முன்னேறி வரும் சிங்கள ஆக்கிரமிப்பு படைகளிடமிருந்து தப்பிவிடும் நோக்குடன் கட்டம் கட்டமாக இடம்பெயர்ந்த குடும்பங்கள் கோப்பாய் கைத்தடி வீதி வழியாக ஓட்டமும் நடையுமாக வந்து கொண்டிருப்பதை பார்த்தபோது துயரத்தால் எனது நெஞ்சம் கனத்தது. அடுத்த நாள் காலை விடுதலை புலிகளின் அரசியல் பிரிவைச் சேர்ந்த போராளிகள் நிலைமையை மக்களுக்கு அறிவித்தார்கள். சிங்கள ஆக்கிரமிப்பு இராணுவ படைகள் யாழ்ப்பாண நகரை அண்மித்து வருவதாக ஒலிபெருக்கிகளில் நகரத்திலும் மற்றும் வலிகாமம் அடங்கிலும் அறிவித்தார்கள். சிங்கள படைகளிடமிருந்து யாழ்ப்பாணத்தை பாதுகாக்க விடுதலை புலிகள் உறுதி பூண்டு நிற்பதாக கூறிய அவர்கள், எதிரியின் கண்மூடித்தனமான குண்டு தாக்குதல்களில் சிக்கப்படாமல் தப்புவதாயின் வலிகாமத்திலிருந்து இடம்பெயர்ந்து தென்மாராட்சிகள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு மக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார்கள். பீதியும் பதட்டமும் அங்காளாய்ப்புடனும் இருந்த யாழ்ப்பாண மக்களுக்கு புலிகளின் எச்சரிக்கை பேரிடியாக விழுந்தது. அவர்கள் நிலை குலைந்து போனார்கள். அதன் விளைவாக மிகவும் அவசரமானதும் மிகவும் அவலமானதும் சீர்குலைந்ததுமான ஒரு மாபெரும் இடம்பெயர்வு தொடங்கியது. பேரவலமான இடம்பெயர்வு. தமிழர் வரலாற்றிலே என்றுமே நிகழாத மனித பேரவலமாக இந்த இடம்பெயர்வு நிகழ்ந்தது. விடுதலை புலிகளின் வேண்டுகோளுக்கு இணங்கவும் சிங்கள ஆக்கிரமிப்பு படைகளால் தமது உயிருக்கு நிகழப்போகும் ஆபத்தை உணர்ந்தும் வலிகாமத்தின் ஒட்டுமொத்த சனத்தொகையும், அதாவது 500,000 அதிகமான மக்களும் தமது கைகளில் அகப்பட்ட பொருட்களை எடுத்துக்கொண்டு பிள்ளைகளையும் வயோதிபர்களையும் நோய்வாய்ப்பட்டவர்களையும் இழுத்துக்கொண்டு வீதிகளில் இறங்கினார்கள். நாவர்குழி பாலத்தை கடந்து தென்மாராட்சி பகுதியிலுள்ள கைத்தடிக்குள் கால் வைத்துவிட வேண்டும் என்பதே எல்லோரது இயக்கமாகும். இந்த அவசரமும் அங்காளாய்ப்பும் காரணமாக எல்லோருமே முண்டியடித்து கொண்டு வீதிகளில் இறங்கினார்கள். சாவகச்சேரிக்கு செல்லும் வீதிகள் எங்கும் சனசமுத்திரம். பயந்த பதட்டமடைந்த சனத்திரளால் வீதிகள் நிறைந்தன. மூச்சு திணறடிக்கும் நெரிசல். மக்கள் திரள் வீதிகளில் அடர்த்தியாக இறுகியதால் நகர்வு இயக்கம் திடீரென நின்றது. மக்களின் ஒரே ஒரு போக்குவரத்து சாதனமான சைக்கிள்களும் சன நெருக்கடிக்குள் சிக்கி அசைபற்று நின்றன.
நெரிசல்பட்ட பெருங்கூட்டமாக மனித ஊர்வலங்கள் பல மைல்கள் தூரத்திற்கு நீண்டு சென்றன. ஒரு சில யார் தூரம் செல்வதற்கு பல மணி நேரம் பிடித்தது. இந்த பேரவலத்திற்கு மேலும் அவலம் சேர்ப்பது போல திடீரென மழை கொட்டியது. வானம் அழுது வடித்த கண்ணீர் தாகத்தால் தவித்த நாக்குகளை நனைத்தது. அது மட்டுமே அல்லல் பட்ட மக்களுக்கு அன்று கிடைத்த ஒரு துளி ஆறுதல். பசியால் குழந்தைகள் கதறி அழுதன. செய்வதறியாது பெற்றோர் பதைத்தனர். வயோதிகர்கள் வீதியோரம் குந்தியிருந்து மூச்சிழைத்தனர். பசியும் தாகமும் வருத்த மழையால் தெப்பமாக நனைந்ததால் நோய்வாய்ப்பட்டோர் மேலும் நோயுற்றனர். இந்த அவல நிகழ்வின் உணர்வு அழுத்தத்தால் ஒரு கர்ப்பிணி பெண் வீதியோரமாக திறந்த வெளியில் குழந்தையை ஈன்றார். இத்தனை இன்னல்களுக்கும் மத்தியில் மக்களிடையே ஒரு உறுதிப்பாடு மட்டும் மேலோங்கி நின்றது. இனவெறி கொண்ட பகைவனின் கையில் சிக்கிவிடாது தப்பிவிட வேண்டும் என்பதுதான் அந்த உறுதிப்பாடாகும். வலிகாமத்தின் முழு சனத்தொகையுமே ஒட்டுமொத்தமாக புலம்பெயரும் என சிங்கள அரசும் அதன் ஆயுத படைகளும் எதிர்பார்க்கவில்லை. இந்த பெரிய பரிமாணத்தில் தென்மராட்சி திசை நோக்கி யாழ்ப்பாண சனசமுத்திரம் இடம்பெயர்ந்து செல்வதை அறிந்ததும் சிங்கள ஆட்சியாளர் விரக்தியும் ஏமாற்றமும் அடைந்தனர். பெரும் போர் நடத்தி இறுதியில் சனசஞ்சலமற்ற ஒரு சூன்ய பிரதேசத்தையே சிங்கள இராணுவம் கைப்பற்றப் போகிறது என்பதை உணர்ந்ததும் அவர்களுக்கு மனமுறிவு ஏற்பட்டது. முன்னேறி வந்த சிங்கள படைகளால் யாழ்ப்பாண மக்களின் இடம்பெயர்வை தடுத்து நிறுத்த முடியவில்லை. செய்வதறியாது தடுமாறிய ஆயுதப்படையினர் இடம்பெயர்ந்து செல்லும் மக்கள் மீது விமான தாக்குதல்களை நடத்தி தமது கையாலாகாத நிலைமையையும் விரக்தியையும் வெளிப்படுத்தினர். திம்மணி வெளியில் நடந்த இக்குண்டுவீச்சில் இரு பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். 5 காயமடைந்தனர். இந்த கோழைத்தனமான செயல் மக்களின் உறுதிப்பாட்டை உடைக்கவில்லை. நாவர்குழி பாலத்தை மக்கள் திரள் கடந்து கொண்டே இருந்தது. 3 அல்லது 4 நாட்களுக்குள் 500,000 மக்கள் வலிகாமத்திலிருந்து இடம்பெயர்ந்து புலிகளின் கீழுள்ள தென்மாராட்சி பகுதியில் தஞ்சம் புகுந்தனர். இடம்பெயர்ந்த சனசமுத்திரத்தால் சாவகச்சேரி நிரம்பி வழிந்தது. சாவகச்சேரி ஒரு வரலாற்று பழமைமிக்க பட்டினம். சாவகச்சேரி சந்தை மிகவும் பிரபலமானது. அந்த நிலம் தரும் கனிகளும் சுவைமிக்கவை. அந்த பட்டினத்தில் உள்ள ஒவ்வொரு வீடும் புலம்பெயர்ந்த தமது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் வெளியாருக்கும் தஞ்சம் வழங்கியது. ஒரு வீட்டில் மட்டும் 60 வரை தங்கியிருந்து தண்ணீர் வசதியின்றி கழிப்பிட வசதியின்றி தவித்ததை நான் அறிவேன். சாவகச்சேரி முழுவதுமாக பாடசாலைகள், கல்லூரிகள், கோவில்கள், தென்னஞ்சோலைகள், மாந்தோப்புகள், எங்கு இடைவேளிகள் உண்டோ அங்கெல்லாம் மக்கள் முண்டியடித்து கொண்டு தமது குடும்பங்களுக்கு இடம் தேடினர். சாவகச்சேரி சந்தைக்கு மரக்கறி வாங்குவதற்கு நான் சைக்கிளில் சென்றபோது மனதை உருக்கும் அந்த அவல காட்சியை நான் நேரடியாக காண முடிந்தது. இடம்பெயர்ந்த மக்களும் அவர்களது மூட்டை முடிச்சுக்களுமாக சாவகச்சேரி நகரப்பகுதி நிரம்பி வழிந்தது. சில குடும்பங்கள் தமது மூட்டை முடிச்சுக்களை நிலத்தில் வைத்துவிட்டு எங்கே போவதென்று தெரியாத திகைப்புடன் நின்ற இடத்திலேயே நின்று கொண்டிருந்தார்கள். இன்னும் சில குடும்பங்கள் சோர்ந்து சலித்துப்போய் வீதியோரமுள்ள மரங்களின் கீழ் இருப்பிடம் தேடிக்கொண்டார்கள். வெற்று காணிகளில் அங்குமிங்குமாக குந்தியிருந்த மக்கள் தமது குடும்பத்தினரின் பசியை போக்குவதற்காக அடுப்பு மூட்டி சமையலுக்கு ஆயத்தம் செய்தார்கள். குழந்தைகள் கண்களை பிசைந்தபடி அழுது கொண்டிருந்தார்கள். முதியோரும் நோய்வாய்ப்பட்டோரும் குளிர் நிலத்தில் பாயை விரித்து படுத்திருந்தனர். இந்த வரலாற்று அவலத்தை நேரில் பார்த்தபொழுது ஒரு ஆழமான சோக உணர்வு என்னை ஆட்கொண்டது. இங்கு ஏதிலிகளாக இடம்பெயர்ந்து நிற்கும் மக்களில் அநேகமானோர் பூந்தோட்டங்களும் பழமரங்களும் நிறைந்த காணிகளையும் அவற்றில் கட்டப்பட்ட நேர்த்தியான அழகான வீடுகளையும் கைவிட்டே வந்தார்கள். பரம்பரை பரம்பரையாக கடின உழைப்பால் தேடிய சொத்துக்களை கைவிட்டு வந்த இம்மக்கள் இப்பொழுது திடீரென ஒரு நாள் பொழுதில் ஏதுமற்ற அகதிகளாக பால்பட்ட இழிநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். பெருமையும் கௌரவமும் மிக்க யாழ்ப்பாண மக்கள் இப்படியாக வீடு வாசலின்றி இருக்க இடமின்றி ஏல் நிலைக்கு தள்ளப்பட்ட ஏதிலிகளாக அலைந்து திரியும் இந்த துயர காட்சியை கண்டபோது துக்கம் நெஞ்சை அழுத்தியது. காலம் காலமாக எண்ணற்ற நூற்றாண்டுகளாக தாம் வாழ்ந்து வந்த புனித நகரை, ஈழத் தமிழரின் கலாச்சார தலைநகரை கைவிட்டு வருவதற்கு முழு தமிழ் சமூகமே நிர்பந்திக்கப்பட்டது. சாவகச்சேரி நகரிலும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களிலும் யாழ்ப்பாண மக்கள் வாழ்ந்த வாழ்க்கை சகிக்க முடியாததாக இருந்தது. உருப்படியான தங்கும் வசதியின்றி எல்லாவற்றிற்கும் மேலாக போதுமான உணவின்றி இடம்பெயர்ந்த மக்கள் தாங்கோனா துன்பங்களை அனுபவித்தனர். யாழ்ப்பாண மக்களின் பேரவலத்திற்கு மேலும் துன்பம் சேர்ப்பது போல சிங்கள இராணுவம் சாவகச்சேரி பிரதேசம் நோக்கி பீரங்கி எரிகணைகளை ஏவியது.
அப்பாவி பொதுமக்கள் மீது உயிர் சேதத்தை விளைவித்து அவர்களை கிளிக்கொள்ளச் செய்வதே இந்த தாக்குதலின் நோக்கமாகும். தென்மாராட்சி மீதும் எந்த நேரமும் படையெடுப்பு நிகழலாம் என்பதையும் இந்த தாக்குதல்கள் அபாய எச்சரிக்கையாக மக்களுக்கு அறிவித்தன. இடம்பெயர்ந்த மக்களின் இப்பேரவலம் குறித்து சந்திரிகாவின் அரசோ அன்றி சர்வதேச உலகமோ கவலையும் அக்கறையும் காட்டவில்லை. யாழ்ப்பாண மக்களுக்கு இழைக்கப்பட்ட இக்கொடுமை பற்றி எதுவுமே தெரியாதது போல கொழும்பு ஊடகங்கள் மௌனம் சாதித்தன. பயங்கரவாதிகளான விடுதலை புலிகளிடமிருந்து யாழ்ப்பாண மக்களை விடுதலை செய்வதற்காக வீரம் படைத்த சிங்கள இராணுவம் நிலைநாட்டி வரும் வீர சாதனைகள் பற்றிய கொழும்பு பத்திரிகைகள் புகழ் பாடின. யாழ்ப்பாண மக்களின் இடம்பெயர்ப்பு பற்றி ஆழ்ந்த கவலை தெரிவித்து ஒரு தனிநபர் மட்டும் குரல் எழுப்பினார். சொந்த மண்ணிலிருந்து வேறிருந்து புலம்பெயர்ந்துள்ள யாழ்ப்பாண மக்களுக்கு உலக அரசுகள் உதவ வேண்டுமென முன்னாள் ஐநா பொதுச் செயலாளர் திரு புரூட்டோஸ் புரூட்டோஸ் காலி ஒரு பகிரங்க அழைப்பு விடுத்தார். யாழ்ப்பாணத்தில் நிகழ்ந்த மனித அவலம் சர்வதேசமயமாகிவிடுமோ என பயந்த ஸ்ரீலங்காவின் வெளிவிவகார அமைச்சர் திரு கதிர்காமர் இலங்கையில் எவ்விதமான மனித அவலமும் நிகழவில்லை என மறுத்தார். ஒரு சிறிய இடம்பெயர்வு சம்பவத்தை பெரிதுபடுத்த வேண்டாமென ஐநா செயலாளர் நாயகத்தை கண்டித்த தமிழரான இந்த அமைச்சர் ஒரு இறையாண்மையுள்ள நாட்டின் உள்விவகாரத்தில் தலையிட வேண்டாமென எச்சரித்தார். யாழ்ப்பாண தமிழருக்காக கவலை தெரிவித்த ஒரே ஒரு குரலையும் திரு கதிர்காமர் நசுக்கிவிட்டார். வன்னிக்கு இடம்பெயர்வு. முழு குடாநாட்டையுமே கைப்பற்றுவதற்கு உறுதி பூண்டு நின்ற ஒரு பாரிய மரபுவழி இராணுவத்துடன் போராடி கொண்டு இடம்பெயர்ந்துள்ள 500,000 மக்களின் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்வது விடுதலை புலிகள் இயக்கத்தின் வளங்களுக்கு அப்பாற்பட்ட விடயம். விடுதலை புலிகள் இயக்கத்தின் ஒரு சில அதிரடி படைப்பிரிவுகள் மட்டுமே வலிகாமத்துக்குள் ஊடுருவி சென்று ஆக்கிரமிப்பு இராணுவம் மீது தாக்குதலை நடத்தி வந்தது. குடாநாட்டில் நிலை கொண்டிருந்த ஏனைய படையணிகள் அனைத்தையும் வன்னிக்கு இடமாற்ற விடுதலை புலிகளின் தலைமை பீடம் முடிவு செய்தது. ஸ்ரீலங்கா ஆயுதப்படைகள் வெகு விரைவில் தென்மாராட்சி மீதும் வடமாராட்சி மீதும் படையெடுத்து முழு குடாநாட்டையும் கைப்பற்ற முயற்சிக்கும் என்பது புலிகளுக்கு தெரிந்த விடயமே. எனினும் சாவகச்சேரியில் நிலை கொண்டிருந்து ஒரு தற்காப்பு போரை நடத்துவதென்பது தற்கொலைக்கு ஒப்பானது. புலி போராளிகளுக்கு மட்டுமன்றி நெரிசலான அடர்ந்து நின்று பொதுசனத்திற்கும் இது பேரழிவை உண்டு பண்ணும். இதனை நன்கு உணர்ந்துதான் விடுதலை புலிகள் தமது படையணிகளை படிப்படியாக வன்னிக்கு அனுப்பி வைத்தனர். தென்மாராட்சியில் போர் விரிவாக்கம் பெறலாம் என்ற அச்சத்தில் இடம்பெயர்ந்த மக்களின் ஒரு பகுதி பிரிவினர் ஏற்கனவே வன்னிக்கு சென்று விட்டனர். தென்மாராட்சியில் இடம்பெயர்ந்து நின்ற மக்களை வன்னிக்கு சென்று குடியமருமாறு விடுதலை புலிகள் வற்புறுத்தவில்லை, ஆலோசனை கூறவும் இல்லை. பெரும் சனத்தொகையை வன்னிக்கு அனுப்பி அவர்களது புனர்வாழ்வுக்கு வசதி செய்து கொடுப்பதில் உள்ள பாரிய நடைமுறை சிக்கல்களை புலிகள் அறிவார்கள். இடம்பெயர்ந்த யாழ்ப்பாண மக்களும் குழம்பிய நிலையில் இருந்தார்கள். நிச்சயமற்ற எதிர்காலத்தை நோக்கி வன்னிக்கு செல்வதா அன்றி இராணுவ ஆக்கிரமிப்பு பிரதேசம் ஆகிவிட்ட யாழ்ப்பாணத்திற்கு திரும்பிச் செல்வதா என்று முடிவெடுக்க முடியாத குழம்பிய நிலையில் மக்கள் இருந்தார்கள். எனினும் இராணுவ நிலைமையை பொறுத்திருந்து அவதானிக்க அவர்கள் முடிவெடுத்தார்கள். புலி ஆதரவாளர்கள், அனுதாபிகள் என்று பகிரங்கமாக முத்திரை குத்தப்பட்டவர்களுக்கு வேறு வழி இருக்கவில்லை. இராணுவத்தின் பழிவாங்கலுக்கு அஞ்சிய இப்பிரிவு மக்கள் புலிகளை தொடர்ந்து சென்று வன்னியில் குடியமர்ந்தார்கள். எங்களுக்கும் வன்னிக்கு செல்வதை தவிர வேறு வழி இருக்கவில்லை. நாம் திரு பிரபாகரனின் அறிவுறுத்தலுக்காக காத்திருந்தோம். அந்த தகவலும் சீக்கிரமே வந்தது. ஆபத்துக்கு உதவும் எமது நண்பரான கடற்படை தளபதி சூசை எம்மை கிளாலி கரைக்கு அழைத்துச் சென்றார். கடற்புலிகளின் பீரங்கி படகு ஒன்றில் எம்மை வன்னிக்கு அழைத்துச் செல்ல முடிவாகியிருந்தது. கிளாலி நீரேறி கரையில் ஆழமற்ற நீர்ப்பரப்பில் நாம் நின்று கொண்டிருந்தோம். தளபதி சூசை வாக்கிடாக்கியில் நாம் நிற்கும் திசையை அறிவிக்க பெண் கடற்புலிகள் எமது பக்கமாக படகை ஓட்டி வந்தனர். நாம் நின்ற இடத்திலிருந்து 100 யார் தொலைவில் படகு நிறுத்தப்பட்டது. தொடை அளவு சேற்று நீர் வரை நடந்து சென்று படகிற்குள் ஏறிக்கொண்டோம். சில நிமிடங்களில் படகு புறப்பட்டது. யாழ்ப்பாண குடாநாட்டை விட்டகன்று வன்னியில் ஒரு புதிய வாழ்வுக்கு முகம் கொடுக்க கிளாலி நீரேரியில் பயணத்தை மேற்கொண்டோம். நாம் சேர வேண்டிய இடம் விஸ்வமடு. கிளிநொச்சி பட்டினத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கிராமம் அமைந்திருக்கிறது. வன்னியில் நல்லூர் கரையில் நாம் தரையிறங்கியதை தொடர்ந்து எம்மை ஒரு வாகனத்தில் விஸ்வமடு நோக்கி ஓட்டிச் சென்றார் சூசை. வாகனத்தில் நாம் சென்று கொண்டிருந்த பகுதி பொருளாதார வளர்ச்சியற்ற பின்தங்கிய பிரதேசமாகவே அந்த இருட்டில் கூட எனக்கு தென்பட்டது. விஸ்வமடுவிற்கு நாம் சென்ற வீதியின் இருமருகிலும் பரந்த நெல் வயல்களும் காட்டு புதர்களும் ஆங்காங்கு கிராமங்களும் தென்பட்டன. விஸ்வமடுவில் சொற்ப காலமே நாம் வசித்தோம்.
வன்னியில் தொடர்ச்சியாக இடம்பெயர்வுகள் நிகழ்ந்த எமது வாழ்வில் விஸ்வமடு ஆரம்ப கட்டமாக அமைந்தது. கடும் உழைப்பாளிகளான யாழ்ப்பாண கமாக்காரர்கள் வாழ்ந்த ஒரு விவசாய கிராமமாக விஸ்வமடு விளங்கிற்று. பல ஆண்டுகளுக்கு முன்னர் அரசாங்க குடியேற்ற திட்டம் ஒன்றின் கீழ் வழங்கப்பட்ட அடர்ந்த காட்டு நிலங்களை செழிப்புமிக்க நெல் வயல்களாகவும் தென்னஞ்சோலைகளாகவும் மாற்றியிருந்தார்கள் இவ்விவசாயிகள். விஸ்வமடுவில் பல விவசாய குடும்பங்களுடன் நாம் நட்புறவு கொண்டோம். இக்கிராமத்தில் எமது வாழ்க்கை போர் நெருக்குவாரங்கள் அற்றதாக அமைதியாக ஓடியது. கிளிநொச்சி ஒரு வர்த்தக மையமாக விளங்கியது. யாழ்ப்பாணத்திலிருந்து இடம்பெயர்ந்து வந்த மக்களில் பெரும்பாலானோர் அங்கு வாழ்க்கையை அமைத்து கொண்டனர். விடுதலை புலிகளின் அரசியல் தலைமைச் செயலகம் கிளிநொச்சியில் அமைக்கப்பட்டது. நாம் அடிக்கடி அங்கு சென்று வந்தோம். 1996 ஏப்ரல் 18 நாம் விஸ்வமடுவில் வசித்து கொண்டிருந்த வேளை சூரிய கதிர் 2 இராணுவ நடவடிக்கை ஆரம்பமாகி எவ்வித மோதல்களுமின்றி தென்மராட்சி பகுதியை சிங்கள இராணுவம் கைப்பற்றியதாக அறிந்தோம். இப்படையெடுப்பு எதிர்பாராத விதத்தில் திடீரென நடைபெற்றதால் குழப்பமும் திகிலும் அடைந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் கிளாலி கரையை நோக்கி ஓடினர். கிளாலி நீரேரியை கடந்து வன்னிக்கு இடம்பெயரும் நோக்கத்தோடு அங்கு வந்த மக்களுக்கு ஏமாற்றமே காத்திருந்தது. கிளாலி கரையோரம் குவிந்த பெரும் சனத்திரளை மறுகரைக்கு ஏற்றிச் செல்ல அங்கு போதுமான படகுகள் இருக்கவில்லை. இந்த மனித அவலத்திற்கு மேலும் வேதனையை சேர்ப்பது போல சிங்கள குண்டுவீச்சு விமானங்களும் உலங்கு வானூர்திகளும் கீழாக பறந்து வந்து கிளாலி நோக்கி ஓடிச் சென்ற மக்கள் மீது கண்மூடித்தனமான தாக்குதலை தொடுத்தது. வன்னிக்கு மக்கள் இடம்பெயர்வதை தடுக்கவே விமானப்படை முயன்றது. ஒரு சில படகுகளில் சென்ற மக்கள் மீது வானூர்திகள் ஏவுகணை தாக்குதலை நடத்தி உயிர் சேதத்தையும் விளைவித்தன. வன்னிக்கு தப்பிச் செல்ல முடியாமல் சிங்கள ஆக்கிரமிப்பு படையின் பொறியில் சிக்கிய மக்களுக்கு வலிகாமத்தில் உள்ள தமது கிராமங்களுக்கும் வீடுகளுக்கும் திரும்பிச் செல்வதை தவிர வேறு வழி இருக்கவில்லை. இடம்பெயர்ந்த மக்கள் யாழ்ப்பாணம் திரும்பிச் சென்ற விவகாரத்தை சந்திரிகா அரசுக்கு கிட்டிய மாபெரும் அரசியல் வெற்றியாகவும் யாழ்ப்பாண மக்கள் பயங்கரவாதிகளின் பிடியிலிருந்து விடுதலை செய்யப்பட்டு விட்டதாகவும் அரச ஊடகங்கள் செய்திகளை திரித்து வெளியிட்டன. என்னை பொறுத்தவரை இடம்பெயர்ந்த மக்கள் யாழ்ப்பாணம் திரும்பியமை போராட்டத்திற்கு ஏற்பட்ட பின்னடைவாக கருத முடியாது. மாறாக இது ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையே. இது மக்களுக்கும் போராட்டத்துக்கும் நன்மை பயப்பதாகவே அமையும். முதலாவதாக இடம்பெயர்ந்தவர்களில் அநேகமானோருக்கு யாழ்ப்பாணத்தில் சொந்தமாக ஒரு வீடு இருந்தது. பழக்கப்பட்ட சமூக சூழல் இருந்தது. தென்மராட்சியில் அவலமான அகதி வாழ்வை தொடர்வதிலும் பார்க்க சொந்த வீடுக்கு திரும்புவதே மேலானது. இடம்பெயர்ந்து ஏதிலிகளாக மனம் முறிந்து வாழ்வதை விட சுயமரியாதையுடன் கௌரவத்துடனும் வாழ்வதற்கு வாய்ப்பை தேடுவதே உகந்தது என நான் கூறுவேன். இரண்டாவதாக, யாழ்ப்பாணத்தில் உள்ள தமது சொத்துடைமைகளை மக்கள் மீட்டெடுப்பது முக்கியமானது. அப்பொழுதுதான் தமிழ் மக்கள் தமது தாயக நிலங்களுக்கு உரிமை கொண்டாடலாம். அல்லது போனால் திருகோணமலை மாவட்டத்தில் நிகழ்ந்தது போல தமிழரின் வெற்றி நிலங்களிலும் வீடுகளிலுமாக சிங்கள குடியேற்றம் நிகழ்வது சாத்தியம். மூன்றாவதாக, தமிழ் மக்கள் தமது வரலாற்று ரீதியான வாழ்விடங்களில் பற்றும் பாசமும் கொண்டிருப்பது ஒரு விடுதலை போராட்டத்திற்கு அத்தியாவசியமானது. இந்த நிலம் எமது சொந்த நிலம் என்ற மண்பற்றும் இந்த நிலத்தை ஆக்கிரமிக்கும் சிங்களவர் அந்நியர் என்ற உணர்வும் இருப்பது அவசியம். யாழ்ப்பாண மண்ணிலிருந்து யாராவது வெளியேற வேண்டுமாயின் அது சிங்கள இராணுவத்தினராக இருக்க வேண்டுமே தவிர யாழ்ப்பாண மக்கள் அல்ல. இடம்பெயர்ந்த மக்களில் பெரும்பாலானோர் வலிகாமத்தில் உள்ள தமது கிராமங்களுக்கும் வீடுகளுக்கும் திரும்பியதை அடுத்து ஜெனரல் ஜனக பரோராவின் தலைமையிலான சிங்கள ஆக்கிரமிப்பு இராணுவம் யாழ்ப்பாண குடாநாட்டை படிப்படியாக ஒரு திறந்த சிறைச்சாலையாக மாற்றியது. மக்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்தவர்கள் மக்களின் ஒடுக்குமுறையாளர்களாக மாறினார்கள். சுற்றி வளைப்புகள், கைது செய்தல், தடுத்து வைத்தல், சித்திரவதை செய்தல், கொலை செய்தல் ஆகிய நிகழ்வுகள் ஆவணப்படுத்தப்பட்ட உண்மைகளாகின. 1000 மேற்பட்டோர் காணாமற் போயினர். யாழ்ப்பாணத்தில் செம்மணி போன்ற இடங்களில் கூட்டு புதைக்குழிகள் தோண்டி எடுக்கப்பட்டன. சிங்கள இராணுவ ஆக்கிரமிப்பின் கீழ் யாழ்ப்பாண மக்கள் கொடுமைகளுக்கு ஆளாவது வழமையான செய்திகளாக உள்ளூர் வெளியூர் ஊடகங்களில் பிரசுரமாகி வந்தன. அத்தியாயம் 7 முற்று.